حي على الفلاح அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறுகிறார்கள் என்றால் அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆட்சேபனை செய்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெருமை. நான் என்ற அந்த எண்ணம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் கண்ணியத்தை உணராமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே மரியாதையை உணராமல், இதை செஞ்சா மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் தாடி வச்சா மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் தொழுதா மக்கள் என்னை எப்படி பார்ப்பார்கள் என்று மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுகிறார்கள். தங்களுடைய மரியாதையிலே குறைவு ஏற்படும், தங்களை எப்படி மக்கள் நினைப்பார்கள் என்ற எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறார்களே. இப்படியாக அவர்களுடைய நிலைமை சென்று கொண்டே இருந்தால் ஒரு நேரத்திலே மார்க்கத்தை விட்டே வெளியேறிவிடுவார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்து விட்டால், ஒன்று இருக்கிறது செயலால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் சிலவற்றை விடுவது, இன்னொன்று இருக்கிறது அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆட்சேபனை தன்னுடைய நாவை தன்னுடைய மன இஷ்டத்திற்கு ஏற்ப நீட்டுவது. அன்பு சகோதரர்களே, எவ்வளவுதான் பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஒரு அறிஞனாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆட்சேபனை என்ற வாசலை அவர் திறந்து விடுவாரானால் கண்டிப்பாக அவர் இபிலீசுடைய வழியிலே சபிக்கப்பட்டவராகத்தான் ஆவார். அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இபிலீஸ். எவ்வளவு உயர்வானவனாக இருந்தான், மலக்குகளிலே அல்லாஹ்வை தங்க வைத்திருந்தான், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே எப்போது ஆட்சேபிக்க ஆரம்பித்தானோ உடனே அல்லாஹு தஆலா அவனை கூறினான், நீ இங்கே இருப்பதற்கு தகுதியானவன் அல்ல, நீ சபிக்கப்பட்டு விட்டாய், கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டாய் என்று.